5 லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து வறுமையை அகற்றிட முதலமைச்சரின் தாய்மானவர் வறுமை ஒழிப்பு திட்டம். வீட்டு வேலை செய்து படித்து வைராக்கியத்தில் நீதிபதியாக நிற்கும் பெண். ஏழை விவசாய தந்தை நீதிமன்றத்தில் டீ விற்ற பெரிய தந்தை அளித்த ஊக்கம். பெரியப்பா பெரியமா வந்து கோர்ட்டுக்கு வெளியில டீ கடை வச்சிருக்காங்க. அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, நம்மள இருந்து ஒருத்தவங்க வந்து உள்ளார போறோம், நாங்க இவ்வளவு வருஷமா வெளியில வந்து டீ போட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம், ஒருத்தராவது நம்மள இருந்து உள்ளார போய் உட்காரணும் அப்படின்னு சொன்னாரு. எப்பப்பெல்லாம் எனக்கு சோல்வ் ஆகுதோ அந்த ஒரு வார்த்தையை தான் நான் வந்து யோசிச்சு திருப்பி முதல்ல வந்து படிக்க ஸ்டார்ட் பண்றேன். ஒரு சாமானிய பெண் நீதிபதியானது எப்படி? தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலமாக நடைபெற்ற சிவில் நீதிபதி தேர்வில் உளுந்தூர்பேட்டை அன்னை சத்யா தெருவை சேர்ந்த கணேசன் என்ற விவசாயியின் மூத்த மகள் தனலட்சுமியும் 2020 விழுப்புரம் அரசு சட்டக்கல்லூரியில் சட்ட படிப்பை முடித்துவிட்டு உளுந்தூர்பேட்டை நீதிமன்றத்தில் இளம் வழக்கறிஞராக பணியாற்றி வரும் தனலட்சுமி, வழக்கு நேரம் முடிந்த பிறகு வீட்டில் ஓய்வாக இருக்கும் போதெல்லாம் படித்து வந்ததாகவும், தனது தாயாருடன் சேர்ந்து வீட்டு வேலைக்கு சென்று வந்ததாகவும், மேலும் தனது தந்தையும் கடுமையாக உழைக்கும் விவசாயியாக இருந்தும் கூட 3 பெண் பிள்ளைகள் பெற்றெடுத்த காரணத்தால் அவர்களை திருமணம் செய்து வைக்க போதிய வருமானம் இன்றி தங்களது குடும்பத்திற்கு மறைந்த பெரிய தந்தையும் உதவி செய்ததாகவும், பெரிய தந்தை உளுந்தூர்பேட்டை நீதிமன்றத்தில் டீ வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தி வந்த நிலையில் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகளை பார்த்து தங்களது குடும்பத்திலும் ஒரு நீதிபதி உருவாக வேண்டும் என தன்னை ஊக்கப்படுத்தியதாகவும், அந்த வைராக்கியத்திலேயே விடாமுயற்சியில் படித்து தற்போது நீதிபதியாக தேர்ச்சி பெற்றிருப்பதாகவும் உருக்கமாக தெரிவிக்கும் தனலட்சுமிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. எனக்கு வந்து என் ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும்னு ஆசை. நான் வந்து லா காலேஜ் வந்து 2020 முடிச்சேன், என்ரோல்மெண்ட் 2021 முடிச்சேன். என்னால் வந்து ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸும் பண்ணாமல் படிக்க முடியாது. எனக்கு கொஞ்சமாவது எனக்கு சாலரி வேணும், ஃபேமிலிக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அதே சமயம் என்னால் ஜட்ஜா ஆம்பிஷனையும் விட முடியாது. என்ன பண்ணால், நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்து படிக்க ஆரம்பித்தேன். ப்ராக்டிஸ் வந்து காலையில் வந்து மார்னிங் வந்து கோர்ட்டுக்கு போவேன், அதுக்கப்புறம் திருப்பி மதியம் டைம் கிடைக்கும் அப்போ கொஞ்சம் படிப்பேன், சாயந்தரம் ஆஃபீஸ் போவேன், நைட்டு வந்து படிப்பேன். இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணிட்டேன். கொரோனா டைமில் தான் வந்து நான் நல்லா வந்து படித்து நோட்ஸ் போட்டு வச்சுக்கிட்டேன். அந்த நோட்ஸ் தான் நான் திரும்பி திரும்பி படித்தேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸையும் நான் வந்து படித்தேன். எனக்கு வந்து 2 தங்கச்சி இருக்காங்க, நான் ஒருத்தி. இப்போ வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சொந்தக்காரங்க எல்லாரும் இன்னும் ஏன் 3 பொண்ணு வச்சிருக்கீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியா கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா வந்து எதை பற்றியுமே காதில் வாங்கலை. என் 3 பொண்ணுங்களையும் வந்து கண்டிப்பாக நான் வந்து வேலைக்கு அனுப்புவேன், அவங்க வந்து சொந்த காலில் தான் நிற்கணும், அவங்க முடிவும் அவங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வளர்த்தாங்க. மற்றவங்க யார் சொல்கிறதையும் அவங்க வந்து கேட்டுக்கவே இல்லை. அதுதான் முக்கியமாக என் ஃபேமிலி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா என்னால் கண்டிப்பாக வந்து இதை எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கவே முடியாது. அதோட எங்கள் அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப் போகணும்னு ஆசை, அதில் நேர்மையாக நீ வந்து இருக்கணும், நேர்மையாக வந்து இருந்தே எனக்கு பேர் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் வளர்த்தாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து கண்டிப்பாக படிப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் வளர்த்தாரு. சின்ன வயசில் இருந்தே அதை வந்து சொன்னதால எனக்கு அதில் வந்து மைண்டில் ஏறிச்சு. நான் கண்டிப்பாக வந்து வேலைக்கு போவேன், கண்டிப்பாக வந்து சொந்த காலில் தான் நிற்பேன், என் தங்கச்சிங்களை பார்த்துப்பேன், எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துப்பேன். 5 லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து வறுமையை அகற்றிட முதலமைச்சரின் தாய்மானவர் வறுமை ஒழிப்பு திட்டம்.